வெளிநாட்டில் தாய் இலங்கையில் மகனின் விபரீத முடிவு நாயின் நெகிழ்ச்சியான செயல். தென்னிலங்கையில் நடந்த துயரமான சம்பவத்தின் போது நிகழ்ந்த நெகிழ்ச்சியான செயற்பாடு குறித்து சமூக வலைதளங்களில் அதிகம் பேசப்பட்டு வருகிறது. ரத்னபுரி மாவட்டத்துக்குட்பட்ட அம்பேபுச பகுதியினைச் சேர்ந்த 25 வயதான இளைஞர் ஒருவர் உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். உயிரிழந்த இளைஞரின் தாய் வெளிநாடு ஒன்றில் பணியாற்றி வருகிறார். தந்தை உயிரிழந்த நிலையில் பாட்டியுடன் அந்த வீட்டில் வசித்து வந்துள்ளார். தனிமையில் வசித்து வந்த இளைஞன் மன உளைச்சல் காரணமாக தற்கொலை செய்து கொண்டதாக தெரிய வருகிறது. இதன்போது குறித்த இளைஞனின் உடலை அவரினால் வளர்க்கப்பட்ட நாயொன்று பாதுகாத்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இளைஞன் தற்கொலை செய்து கொண்டதும் குறித்த நாய் குறைத்து கொண்டு தனது சோகத்தை வெளிப்படுத்தியுள்ளது. குறித்த இளைஞனின் உடலை வீட்டிலிருந்து அகற்ற அனுமதிக்காமல் பாதுகாத்து வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தற்கொலை செய்ய முன் கடிதம் ஒன்றை எழுதி வைத்துள்ளார். வீட்டோ என்னை மன்னித்து விடு, நீ மட்டுமே என்னுடன் என் தனிமையின் போது இருந்தாய் என்று குறிப்பிட்டுள்ளார். அந்த கடிதத்தில் தனது நாய் மற்றும் பூனையினை யாராவது பார்த்து கொள்ள வேண்டுமென்றும் நாயை அன்புடன் பொறுப்பெடுக்கும் ஒருவரிடம் ஒப்படைக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டதாக போலீசார் கூறியுள்ளனர். குறித்த இளைஞன் மீது அதீத அன்பு கொண்ட அவரின் உடலை பாதுகாத்ததுடன் அங்கிருந்து கொண்டு செல்ல கடும் எதிர்ப்பு வெளியிட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.